எல்லோருக்கும் வணக்கம். இது உங்க வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனல். நான் உங்க அனந்த். இந்த வீடியோல அஞ்சு விதமான அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ரோமன் ரீன்ஸ் வர்ற வரைக்கும் பிரான்ஸ் ரோமனுக்கும் ஃபீண்டுக்கும் தான் மேட்ச் நடக்க போகுது. பிராக் லெஸ்னரோட ரிட்டர்ன் அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. தி ராக் AEW-க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. WWE-ட பெர்ஃபார்மன்ஸ் அன்றைக்கு போலீஸ் இப்ப வந்திருக்காங்க. நேத்து நடந்த மண்டே நைட் ராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு, AEW-ஓட ஒரு பெரிய பேப்பர் வியூ இப்ப கேன்சல் ஆயிருக்கு. சோ இதை பத்தி டீட்டெயில் தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டயர். சோ ட்ரூ மேக்கன்டயர் பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ்க்கு இப்போ ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிப்ளை பண்ணிருக்காரு. சோ நேத்து நடந்த மண்டே நைட் டிராவை பொறுத்த வரைக்கும் செத் ராலின்ஸ் ரொம்பவே ஷாக்கிங்கா ட்ரூ மேக்கன்டயர் அடிச்சாரு. சோ அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் மணி இன் தி பேங்க் பேப்பர் வியூல WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா செத் ராலின்ஸ் ட்ரூ மேக்கன்டயருக்கு அட்டாக் பண்ணதுனால சோ அவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் வரப்போறது உறுதியாயிடுச்சு. இப்போ செத் ராலின்ஸ் ட்ரூ மேக்கன்டயர் அட்டாக் பண்ணதுக்கு ட்ரூ மேக்கன்டயர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு பார்க்க போறோம். சோ செத் ஒரு பெரிய மண்டே நைட் டிராவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான வியூவர்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போன வார மண்டே நைட் டிராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 2.11 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பாத்தீனா போன வாரம் கிடைச்சது. சோ போன வாரத்தை விட இந்த வாரம் ஒரு பெரிய லெவல்ல குறஞ்சி சோ 2 மில்லியனுக்கு கீழ வந்து பாத்தீனா மண்டே நைட் டிரா போயிருக்கு. சோ எல்லா வாரமும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீனா டிராவோட வியூவர்ஷிப் குறஞ்சிட்டே வந்து பாத்தீனா போகுது. சோ அந்த வகையில இந்த வாரம் மண்டே நைட் டிராவோட வியூவர்ஷிப் எவ்வளவு அப்படினு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1.9 மில்லியன் கிடைச்சிருக்கு. தேடி போய் வந்து பாத்தீங்கன்னா ராக் பாராட்டுவாரு. சோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா சோ AEW கோடி ரோட்ஸுக்கும் டஸ்டி ரோடுக்கும் நடந்த ஒரு பயங்கரமான மேட்சை கூட சோ த ராக் வந்து பாராட்டினாரு. சோ அந்த வகையில நான் AEW பாப்பேன், AEW ரொம்பவே சூப்பரா போய்கிட்டு இருக்கு, சோ சக்சஸ்ஃபுல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ த ராக் AEW வந்து சப்போர்ட் பண்ணிருக்காரு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனியோட ஒரு பெரிய பேப்பர் வந்து இப்ப கேன்சல் ஆயிருக்கு. சோ ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனியோட முதல் பேப்பர் வியூ அப்படின்ட்டு கூட சொல்லலாம். சோ போன வருஷம் 2019 ஆல் எலைட் ரெஸ்லிங் கம்பெனியோட முதல் ஷோ வந்து நடத்தினாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா டபுள் ஆர் நத்திங். சோ இதுதான் AEW-ட முதல் ஷோ அப்படின்ட்டு கண்டிப்பா சொல்லலாம். சோ அந்த பேப்பரை பொறுத்த வரைக்கும் போன வருஷம் மே மாசம் 25 நடந்துச்சு. சோ அதுதான் AEW-ட ஒரு பெரிய பேப்பரையோ பார்க்கப்படுது. குறிப்பா WWE-ட ரெஸல்மேனியா எப்படியும் அந்த மாதிரி AEW-க்கு டபுள் ஆர் நத்திங் அப்படின்ற மாதிரி AEW பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் சோ AEW-ட டபுள் ஆர் நத்திங் பேப்பரி வந்து பாத்தீங்கன்னா மே மாசம் 23 நடக்கிறதா இருந்துச்சு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஷோவை நாங்க கேன்சல் பண்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாரத்துக்கு நடக்க போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க.
அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் வந்திருக்கு. ஸோ ஏன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டபுள் டபிள்யூ பொறுத்த வரைக்கும் என்னதான் லாக்டவுன் போட்டாலும் அவங்க ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கி தான் ஷோஸை வந்து பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஒரு ஆடியன்ஸுமே இல்லாம ஒரு 50 பேரை மட்டும் வச்சு நாங்கள் ஷூட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதை செக் பண்ற விதமா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் மண்டே நைட் ரா ஷூட் பண்ணும் போது ஸோ அந்த இடத்துக்கு போலீஸ் வந்து ஸோ அந்த இடத்துல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி செக் பண்ணிருக்காங்க. ஸோ அது நார்மலான ஒரு செக்கிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் எல்லா வாரமும் ராவும் ஸ்மாக்டவுன் நடக்கிறதுக்கான பர்மிஷனை வந்து பாத்தீங்கன்னா டபுள் டபிள்யூ வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆடியன்ஸே வரனா கூட டபுள் டபுள் நினைச்சாங்க அப்படின்னா ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸோ யாருமே இல்லாம எம்டி ஸ்டேடியத்துல ஷோ வந்து பாத்தீங்கன்னா நடத்த முடியும். ஸோ அந்த மாதிரி டபுள் டபிள்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பர்மிஷன் வாங்கி வச்சிருக்காங்க. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஒரு செக்கிங் தான் போலீஸ் வந்து டபுள் டபிள்யூ பெர்ஃபார்மன்ஸ் சென்டருக்கு வந்து பண்ணிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் இப்ப கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா பாபி லெஸ்லி லானா ரூசே ஸோ இவங்களோட ஸ்டோரியில ஒரு வழியா ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. சோ இந்த மூணு பேருக்கும் ஒரு ஸ்டோரி லைனா டபுள் டபுள் கிரியேட் பண்ணாங்க. சோ அந்த ஸ்டோரி லைன் எப்ப வந்துச்சோ அப்பையில இருந்தே வந்து பாத்தீங்கன்னா பாபி லெஸ்லிக்கும் ரூசேவுக்கும் அந்த ஸ்டோரி லைன் குடிக்கல. சோ இந்த ஒரு ஸ்டோரி லைனாலேயே சோ ரூசே வந்து பாத்தீங்கன்னா நான் டபுள் டபுள் விட்டு போயிடுறேன் நாளை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. சோ இப்ப கூட சமீபத்துல ரிவீவல் டபுள் டபுள் விட்டு வெளில போனோட என்னையும் அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ரூசே வந்து பாத்தீங்கன்னா கேட்டாரு. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரூசேவும் பாபி லெஸ்லியும் கேட்ட ஒரு விஷயத்த டபுள் டபுள் வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ பாபி லெஸ்லி லானா ரூசே சோ இவங்களோட ஸ்டோரி முடிச்சிருங்கிட்டு அந்த ஸ்டோரி லைன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப WWE கேன்சல் பண்ணிருக்காங்க. சோ இந்த வகையில இதுக்கு அப்புறம் ரூசியம் WWE வருவாரா இல்ல இந்த ஸ்டோரி லைன் கேன்சல் பண்ணாலும் என்னால விடுங்க நான் WWE விட்டு போறேன் அப்படினு சொல்வாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். சோ லானா ரூசியம் பாபி லாஸ்ட் ஸ்டோரி லைன் சோ இந்த மாசத்தோட முடிய போது. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 36 ல ட்ரூ மேக்கின்டயர் அவரோட WWE சாம்பியன் தோத்துட்டு போனாரு. சோ அதுக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு ராவுக்கும் வரல. சோ பிராக் லெஸ்னர் என்ன ஆனாரு அவர் எப்ப ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் WWE ஒரு பார்ட் டைம் ரெஸ்லரா இருக்காரு. அவர் வர ஒவ்வொரு அப்பியரன்ஸ் அவர் வரலாற ஒவ்வொரு மேட்சுக்கும் தனித்தனியா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. சோ இப்போதைக்கு WWE போற நிலைமையில ஒரு பார்ட் டைம் ரெஸ்லருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு WWE வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு பொருளாதாரம் பெருசா இடிக்குது. சோ அதனாலதான் அவர் WWE சாம்பியன் தோக்க வச்சாங்க. சோ இப்போதைக்கு பிராக் லெஸ்னர் எப்ப ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிராக் லெஸ்னர் பொறுத்த வரைக்கும் எப்ப WWE திரும்பவும் எல்லா ஃபேன்ஸும் கூடி ஒரு பெரிய ஷோவா நடக்குதோ சோ அப்ப ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதிகபட்சம் சம்மர் ஸ்லாம் சோ ஆகஸ்ட்ல இருந்து எல்லா ஃபேன்ஸுங்களும் இருக்கிற மாதிரி ஒரு ஷோ வந்து பாத்தீங்கன்னா WWE நடத்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் போட்டுருக்காங்க. சோ ஆகஸ்ட் மாசத்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். சோ ஆகஸ்ட் மாசம் கடைசி வாரம் அப்படி இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் முதல் வீக்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஷோவையும் நடத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு சோ அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. சோ அதனால பிராக் லெஸ்னரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஆகஸ்ட் மாசம் நடக்க போற சம்மர் ஸ்லாமுக்கு ரிட்டர்ன் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒன்னு பிராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம் பேப்பருக்கு வரலாம், அப்படி இல்லைனா ஃபேன்ஸ் எல்லாம் எப்ப கூடி ஒரு பெரிய ஷோ நடக்குதோ அப்பதான் பிராக் லெஸ்னர் வருவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை WWE மெம்பர்ஷிப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பிராக் லெஸ்னர் எப்படியாச்சும் சம்பளத்தை கொடுத்து சோ இப்போவே கூட வர வைப்பாங்க அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போ வரைக்கும் பிராக் லெஸ்னர் சம்மர் ஸ்லாம் அப்படி இல்லைனா ஆடியன்ஸ் எல்லாம் எப்ப கூடி ஒரு பெரிய ஷோ நடக்குதோ அப்பதான் பிராக் லெஸ்னர் வருவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, பிராக் லெஸ்னர் எந்த பேப்பருக்கு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுதோ அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. அதுக்கடுத்தபடியா கடைசியா வந்து பாத்தீங்கன்னா ரோமன் ரீன்ஸ் வர்ற வரைக்கும் ஃபீண்டுக்கும் பிரான் ஸ்ட்ரோமனுக்கு தான் மேட்ச் நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய லெவல் அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ரோமன் ரீன்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெஸ்ல்மேனியா 36 வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி போயிட்டாரு. சோ அவர் வந்திருந்தாரு அப்படின்னா சோ அவரு தான் யூனிவர்சல் சாம்பியன் ஆயிருந்திருப்பாரு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதமான பிளான் WWE போட்டு வச்சாங்க. லாஸ்ட் மினிட்ல எல்லாமே சேஞ்ச் ஆகி பிரான் ஸ்ட்ரோமன் சடனா சாம்பியன் ஆயிட்டாரு. சோ அதுக்கப்புறம் அவருக்கு யார ஆப்போனண்டா கொடுக்கறது அப்படின்ட்டு தெரியாம இப்போதைக்கு WWE ஃபீண்ட் பிரேவா
பாயிண்ட வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆப்போனண்டா கொடுத்துட்டாங்க. சோ இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஸ்ட்ரோமன் வெர்சஸ் ப்ரே வாயிட்டுக்கான ஃபியூடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபியூடா இருக்காது, அது ஒரு லாங் டைம் ஃபியூடா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்க போற மேட்ச் ரெண்டு பேப்பர்வியூ இல்ல மூணு பேப்பர்வியூ நடக்கும். சோ இந்த ஃபியூடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டைம் ஃபியூடா நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ அதிகபட்சம் ரோமன் ரிங் சம்மர் ஸ்லாம் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு. சோ அது வரைக்கும் மணி இன் தி பேங்க் எக்ஸ்ட்ரீம் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேப்பர்வியூலயும் பிரான் ஸ்டோமனுக்கும் ஃபீல்டுக்கும் தான் மேட்ச் நடக்கும். சோ அதுக்கப்புறம் ரோமன் ரிங்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் கையில சாம்பியன் இருக்கோ சோ அவங்களோட ரோமன் ரிங்ஸ் ஃபியூடு போவாரு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸ் வர்ற வரைக்கும் பிரான் ஸ்டோமனுக்கும் பிரேவ் வாயிட்டுக்கும் தான் ஃபியூடு கண்டினியூ ஆக போகுது. சோ அந்த ஃபியூட பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லாங் டைம் ஃபியூடா கொண்டு போக போறாங்க. ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு பேப்பர் வரைக்கும் அவங்களோட ஃபியூடு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதிகபட்சம் ரெண்டு பேப்பர் இல்ல சம்மர் ஸ்லாம் வரைக்கும் கூட ஃபீண்டுக்கும் பிரான் ஸ்டோமனுக்கும் ஃபியூடு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு பெரிய அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இப்போதைக்கு ரோமன் ரிங்ஸோட ரிட்டர்ன் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? சோ பிரான் ஸ்டோமன் வெர்சஸ் தி ஃபீண்ட் பிரேவ் ஆயிட்டுக்கான ஒரு லாங் டைம் ஃபியூடு கண்டினியூ பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே டிஸ்கிரிப்ஷன் நம்மளுடைய ஃபேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்கு, அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை